என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகிழன். இது உங்கள் ஐ வளையொலி. நாள் ஒன்றிற்கு 8 மணி நேரமாக இருந்த தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்துவதற்கான சட்ட திருத்த மசோதாவை நேற்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுகின்ற திமுக அரசு கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறது. அதாவது வருகின்ற மே 1 உழைப்பாளர் தினத்திற்காக இந்த நாட்டு உழைப்பாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இந்த திராவிட மாடல் அரசும் ஐயா முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களும் கொடுக்கின்ற பரிசு என்ன? நாள் ஒன்றிற்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்பதற்கான சட்ட திருத்த மசோதா. ரொம்ப சிறப்பான பரிசு, அப்படிதானே? உறவுகளே, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? மே 1 உழைப்பாளர் தினம் எப்படி வந்தது? நாம ஏன் மே 1 உழைப்பாளர் தினமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 19ஆம் நூற்றாண்டில் வேக வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த தொழில்துறை வளர்ச்சியினாலையும் அன்றைக்கிருந்த முதலாளிகளின் லாப வெறியினாலையும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்தில் இருந்து 18 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. எப்ப? 19ஆம் நூற்றாண்டில். இன்னமும் சரியா துல்லியமா சொல்லணும் அப்படின்னா, இன்றிலிருந்து 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலைமை அப்படிங்கிறது இதுதான். ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்தில் இருந்து 18 மணி நேரம் வரைக்கும் கட்டாயம் வேலை செஞ்சே ஆகணும். இது முடியாது, இது கூடாது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்வோம் அப்படிங்கிற உரிமை முழக்கத்தை முன்வைத்து, கோரிக்கையை முன்வைத்து 19ஆம் நூற்றாண்டு முழுவதும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தொழிலாளர் கூட்டமைப்பால் பல நாடுகளில் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. குறிப்பாக பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மாதிரி தொழில்துறையில் வளர்ச்சி பெற்ற நாடுகள்லையும் பல மேற்குலக நாடுகள்லையும் பல போராட்டங்கள் நடந்துச்சு. குறிப்பாக அமெரிக்காவில் 1886 மே 1ஆம் தேதி நடந்த அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடந்த தொழிலாளர் போராட்டத்திலேயே மிக முக்கியமான ஒன்று, வரலாற்றில் மிக முக்கியமான போராட்டம் அது. கிட்டத்தட்ட 350,000 தொழிலாளர்கள் கலந்து கொண்ட மிக பிரம்மாண்டமான வேலை நிறுத்த போராட்டம். அந்த போராட்டத்தின் போது நடந்த ஊர்வலத்தை கலைப்பதற்காக காவலர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினாங்க. அந்த துப்பாக்கி சூட்டில் 4 தொழிலாளர்கள் இறந்து போனாங்க. அடுத்த நாள் இந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்திற்கு காரணமானவர்கள் அப்படின்னு 7 தொழிலாளர்களை அந்த நாட்டு அரசாங்கம் கைது செஞ்சு விசாரணை நடத்தி தூக்குல போட்டாங்க. இப்படி பல பேர் பல காலகட்டங்களில் பல்வேறு தொழிலாளர் கூட்டமைப்பு முன்னெடுத்த போராட்டத்தால் பல பேர் உயிரை பணயம் வைத்து உயிரை கொடுத்து தூக்கில் தொங்கி பெற்ற உரிமைதான் 8 மணி நேரம் வேலை என்கின்ற தொழிலாளர் உரிமை. இதற்கு காரணமாக அமைந்த மே 1, 1886 அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு முன்னெடுத்த நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்ட நாளைத்தான் மே தினம், உழைப்பாளர் தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வரலாறு எதுவுமே தெரியாத, வெள்ள வேட்டி வெள்ள சட்ட கசங்காத, அதில் ஒரு துளி வியர்வை கூட படாத, அதில் கொஞ்சம் கூட கரப்படியாத அரசியல்வாதிங்க ஒரே நாளில் ஒரே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த நாட்டு உழைப்பாளிகளின் வாழ்க்கை நிலைமையையும் தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலையையும் 1 நூற்றாண்டு பின்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் ஐயா தங்கம் தென்னரசு கிட்ட போய் கேட்டால் அதுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்கு. ரொம்ப சிறப்பான விளக்கம் அப்படிங்கிறத விட ரொம்பவும் மொக்கையான மொன்னையான விளக்கம் அப்படின்னு வேணும்னா சொல்லலாம். என்ன விளக்கம் சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கு முதலீடு செய்ய வரும் பன்னாட்டு நிறுவனங்கள் சில நெகிழ்வுத்தன்மையை எதிர்பார்க்குறாங்க. யாருக்கிட்ட? இந்த நாட்டு தொழிலாளர்களிடம் சில சலுகையை எதிர்பார்க்கிறாங்களாம். அவங்க தொழிலாளர்கள்கிட்ட இருந்து சில சலுகையை எதிர்பார்க்கிறாங்களாம். அதுக்காகத்தான் இந்த 12 மணி நேரம் வேலை என்கின்ற சட்ட திருத்த மசோதாவை நாங்கள் கொண்டு வந்தோம்.
இந்த சட்டமும் கூட எல்லா தொழிலாளர்களுக்கும் எல்லா தொழிற்சாலைகளுக்கும் பொருந்தாது. யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க மட்டும் இந்த சட்டத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கிறாரு அமைச்சர் அவர்களே. உங்களுக்கே இந்த விளக்கம் வேடிக்கையா இல்லை? எந்த தொழிற்சாலையாவது உழைப்பாளர்களை தொழிலாளிகளை கசக்கி பிழிவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நழுவ விடுவாங்களா? எந்த தொழிற்சாலையாவது முன்னாடி வந்து இல்லை இல்லை எங்களுடைய தொழிலாளர்கள் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சா போதும், அதில் கிடைக்கிற லாபம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? வாய்ப்பே கிடையாது. யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே தங்களுடைய தொழிலாளர்களை முடிஞ்ச வரைக்கும் சுரண்டுவதற்கும் கசக்கி பிழிவதற்கும் தான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தான் நீங்கள் வழி அமைச்சு கொடுத்துருக்கிறீங்க. இப்போ நாளைக்கே இந்த சட்டத்தை பயன்படுத்தி ஒரு நிறுவனம் வேலை வாய்ப்பை அறிவித்து வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னு வைங்க, அவங்க என்ன மாதிரியான அறிவிப்பை கொடுப்பாங்க? எங்களுக்கு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்வதற்கு விருப்பம் உள்ள தொழிலாளர்கள் மட்டுமே தேவை அப்படிங்கிற அறிவிப்பை தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லாபம் அதிகமாக தேவைப்படும். லாபம் அதிகமாக வரணும் அப்படின்னா தொழிலாளர்கள் அதிக நேரம் வேலை செய்யணும். புரியுதா? அதுக்கு நீங்கள் வழி அமைச்சு கொடுத்துருக்கிறீங்க. இப்போ கம்பெனி இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்குதுன்னு வைங்க, எங்களுக்கு 12 மணி நேரம் வேலை செய்வதற்கு விருப்பம் உள்ள ஆட்கள் மட்டுமே தேவை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மட்டுமே வேலை செய்வதற்கு விருப்பம் உள்ள தொழிலாளிகளுக்கோ பட்டதாரிகளுக்கோ வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சட்டத்தில் ஏதாவது உறுதி இருக்கா? இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இது ஒரு சட்டம்னு கொண்டு வந்துட்டு முதலாளிகளுக்கு சாதகமாக வேலை செஞ்சுருக்கிறீங்க. அமைச்சர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான், இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற உழைப்பாளர்கள் தான், இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலாளர்கள் தான். அவங்களுக்கு ஏதாவது சலுகை செய்ய முடியுமான்னு பாருங்கள், அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமான்னு பாருங்கள். அதை விட்டுட்டு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தரகு வேலை பார்க்காதீங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் சீமான் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் தலைவர்கள் ஒருபோதும் மக்களுக்கானவர்களாக இருக்க முடியாது. அவங்க தரகர்களாகத்தான் செயல்பட முடியும். அதாங்க பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர், முதல்வர் என்பவர் ஆல் இந்தியா புரோக்கர். இப்போ புரியுதா? நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் ஐயா தங்கம் தென்னரசு அவர்களும் தங்களுடைய தரகர் வேலையை மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். பன்னாட்டு நிறுவனங்களுக்காக இந்த நாட்டு மக்களை, இந்த நாட்டு தொழிலாளர்களை சுரண்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் யார் புரிஞ்சுக்கணும்? திமுகவிற்கு வாக்களித்த உழைக்கும் மக்கள் புரிஞ்சுக்கணும். விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களாய், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.